Mr. Pillai, 10 லட்சம் அட்வான்ஸ் பண்ணிருக்கீங்க. பாக்கி பணம் 20 லட்சத்துக்கு செக் கொண்டு வந்திருக்கிறேன். இன்னும் 3 மாத தவறையில் பாக்கியும் திருப்பி கொடுக்க. ஆல் ரைட். இது அக்ரிமெண்ட். இதுல கையெழுத்து போடுங்க. மிஸ்டர் பிள்ளை, நாளைக்கு உங்களுக்கு எல்லாம் எங்க கம்பெனியில விருந்து. தயவு செய்து அக்செப்ட் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச். மிஸ்டர் ஷா, வில் யூ ப்ளீஸ் கம் இன். எக்ஸ்கியூஸ் மீ. ஷா, இவரு கவர்மெண்ட்டுக்கு எதிரியா? பெரிய புரட்சிக்காரரா? முடுக்காம எப்படியாவது திருப்பி அனுப்பிடணும்னுட்டு இங்கிலீஷ் ஷிப்பிங் லைன்ஸ் கம்பெனிக்காரங்க நமக்கு தந்தி கொடுத்துருக்காங்க. ஓஹோ, அப்படியா? சரி மிஸ்டர் பிள்ளை, ஐ எம் வெரி சாரி. உங்களுக்கு கப்பல் டெலிவரி கொடுக்க கொஞ்சம் காலம் ஆகும். எவ்வளவு நாளா? இதில் ஏற்படும் நட்சத்திரக்கு உங்கள் கம்பெனி பொறுப்பாக வேண்டும். ஐ சி. நீங்க தர வேண்டிய பாக்கியை இப்பவே ரொக்கமா கேட்குது எங்க கம்பெனி. நீங்க தர முடியும் மேல இருக்க. நீங்கள் கண்டிப்பாக சொல்லித்தான் தீர வேண்டும் மிஸ்டர் ஷா. வாட் கேன் ஐ டு? பிசினஸ்ல இதெல்லாம் சாதாரணம். இது ஒப்பந்தம். இதில் கண்டிருக்கிறபடி இன்னும் ஒரு வாரத்திற்குள் கப்பலை டெலிவரி கொடுத்தாக வேண்டும். இல்ல, இப்போது ரொக்க வேண்டும். இது எங்கள் நாணயத்தையே சோதிப்பதாகும். உமக்கு பணம் தானே வேண்டும். மோதரம். வாழ்க சிதம்பரம், வாழ்க சுதேசி கப்பல், வாழ்க கப்பலோட்டிய தமிழன். நண்பர்களே, இது வெறும் வியாபார கப்பல் அல்ல, நமது நாட்டின் மானத்தை காக்கும் சிங்கார திருக்கோயில். பரந்த கடலிலே ஒரு சிவரையை மட்டும் பார்த்து குழந்தை சந்தோஷப்படுவதைப் போல நாம் இந்த ஒரு கப்பலை மட்டும் பார்த்து ஆனந்தப்பட்டு விடக்கூடாது. பிரான்ஸ் நாட்டிலிருந்து நமக்கு இன்னொரு கப்பலும் வரவழைக்க ஏற்பாடு செய்திருக்கிறோம். இனி வெள்ளையர் நம்மிடம் வீண்டுக்க முடியாது. தன்மானத்தோடு நம் வாணிபம் வளரும். நமது நாடு வறுமையில் இருந்து விடுபடும். சுதேசி கப்பல் சுத்த ஓட்டுவடத்தில். அவனுங்க இப்பதான் புதுசா ஓட்டி பழகிறானுங்க. புயல் வந்தா சுதேசி கப்பல் கடல்ல கவுந்துடும். எங்க வெள்ளக்கார தர கப்பல்ல ஏறினா மேலோட்டி சரக்கெல்லாம் தாராளமா கிடைக்கும். ஆமா ஆமா, ஜாலியா தூங்கிக்கிட்டே போறான். எல்லாரும் எங்க கப்பலுக்கே வாங்க. சுதேசி கப்பல்ல ஏறி வீணா போகாதீங்க. சுதேசி கப்பல் நம்ம சொந்த கப்பல். உங்களுடைய ஆதரவு அதுக்கு எப்போதும் தேவை. எல்லாரும் இந்த பக்கம் வாங்க. ஐயா ஐயா, இல்லைங்க ஐயா, அங்க போகாதீங்க ஐயா. சுதேசி கப்பல்ல ஏனா காலராவரும், பாண்டி வேதிவரும், வைசூரி வரும், வராதவெல்லாம் வரும். ஐயோ, வைசூரி வருமா? இனமா ஏத்திக்கிட்டாலும் நான் வரலப்பா சுதேசி கப்பலுக்கு. அப்படி சொல்லுங்க. எல்லாரும் நல்லா கவனிங்க. எங்க வெள்ளக்கார தர கப்பல்ல ஏறினா சரக்குகள் எல்லாம் நாங்க இனமாவே ஏற்றுமதி செய்யறோம். பிரயாணிகளுக்கும் பாதி கட்டணம் தான். அப்படியா? ஆமா. அந்த வெள்ளக்காரத்தோட நெடுவழி வாழணும். வாங்க வாங்கப்பா, எல்லாரும் நம்ம துறை கப்பல்லே போலாம். நாகா, அந்த வெள்ளக்கார பயலுவ தர ஏச்ச ரொட்டிக்கும் பிச்ச சாராயத்துக்கும் நீங்க ரெண்டு கப்பல் பிரயாணிய மடக்கல. உன் சுண்டக்கா தலைய கிள்ளி சொரா மீனுக்கு போட்டுடுவேன். தங்கா, பாடசாமி அவர்கள் என்ன செய்வார்கள்? ஏழை கூலிகள் பாவம். வெள்ளைக்கார வியாபாரிகள் மிகவும் தந்திரக்காரர்கள். நம் கையை கொண்டே நம் கண்ணை குத்த சொல்கிறார்கள். ஏய், இதோ பாருங்கள், சுதேசி கப்பல் போகும் பிரயாணிகளை தடுத்தால் சட்டப்படி நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள். ஜாக்கிரதை. வாங்க. வலிய பெருமக்களை, அந்நியலின் சூழ்ச்சிக்கு பலியாகி விடாதீர்கள். வெள்ளையன் உங்களை இலவசமாக ஏற்றிச் செல்கிறேன் என்று சொல்கிறார். இது தொடர்ந்து நடக்கும் காரியமா அல்லது நடக்கத்தான் முடியுமா? என்றுமில்லாத இரக்கம் இன்று மட்டும் ஏற்படுவதற்கு காரணம் அவனுடைய கனவு எப்படியாவது சுதேசி கப்பலை ஒழித்து விட வேண்டும் என்பது. பிறகு அவனுடைய இஷ்டப்படி முன்போல் கட்டணத்தை உயர்த்தலாம் அல்லவா? அவன் விரும்பியபடி எல்லாம் உங்களை ஆட்டி வைக்கலாம் அல்லவா? அதற்காகத்தான் இந்த சூழ்ச்சி. சுதேசி கப்பலுக்கு நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு காசும் நம் நாட்டின் விடுதலைக்கு நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு உயிராக மதிக்கிறேன். நீங்கள் உங்கள் உடமையை தர வேண்டாம், உயிரை தர வேண்டாம். நாட்டின் மானத்தை காப்பாற்றுங்கள். மனிதனுக்கு மானம்தான் பெரிது. அடிமைகள் என்றால் பரங்கியரின் கப்பலுக்கு போங்கள். வீரர்கள் என்றால் இந்தியனின் கப்பலுக்கு வாருங்கள். இனி உங்கள் இஷ்டம்.
பனி மலையின் மீது உலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். வெளி பனி மலையின் மீது உலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். பள்ளி தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம், பள்ளி தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம். எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். முத்து குளிப்பதொரு தென்கடலிலே, மொய்த்து வணிகர் பல நாட்டினர் வந்தே, நத்தி நமக்கு நீய பொருள் கொணந்தே, நத்தி நமக்கு நீய பொருள் கொணந்தே. நம்மருள் வேண்டுவதும் மேற்கரையிலே, முத்து குளிப்பதொரு தென்கடலிலே. பனிமலையின் மீது உலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். பள்ளி தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம், பள்ளி தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம். எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம், ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம். ஆலைகள் வைப்போம், கல்வி சாலைகள் வைப்போம், ஆலைகள் வைப்போம், கல்வி சாலைகள் வைப்போம். ஓயுதல் செய்வோம், தலை சாயுதல் செய்வோம், ஓயுதல் செய்வோம், தலை சாயுதல் செய்வோம். உண்மைகள் சொல்வோம், பல வன்மைகள் செய்வோம், உண்மைகள் சொல்வோம், பல வன்மைகள் செய்வோம். வெள்ளி பனி மலையின் மீது உலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். பள்ளி தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம், பள்ளி தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம். எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். நாங்கள் தோள் கொட்டுவோம், நாங்கள் தோள் கொட்டுவோம், நாங்கள் தோள் கொட்டுவோம். உங்க ஐடியா அப்படி ஒண்ணு நடக்கலையே, இனாம்னு சொல்லியும் எவனும் நம்ம ஷிப் பக்கம் வரல, எல்லாரும் சிதம்பரம் சிதம்பரம் கப்பலுக்கு தான் வராங்க. அதுல பாருங்க சார், மிஸ்டர் சிதம்பரம் பிள்ளைக்கு இப்ப ஏகப்பட்ட பணம் இருக்குடி. அதனால இந்த சந்தர்ப்பம் பார்த்து நாமே அவரை நல்லபடியா கவனிச்சுட்டா, அப்புறம் அவருடைய சுதேசி ஆர்வம் அனல்ல காட்டின ஐஸ் மாதிரி அப்படியே கரைஞ்சிடும் சார். அப்படின்னா பணத்தை கொடுத்து அவர் மனசை மாத்தணும். வாட், லஞ்சம் கொடுக்கறதா? மனுஷன் வாங்குவாராயா? அவரு வாங்க மாட்டாரு சார், அவரை பிடிச்ச வறுமை வாங்க வச்சிடும். All right, all right. எவ்வளவு? 10,000 போதுமா? சே 10,000மா. மிஸ்டர் சிதம்பரம் ஒழுங்கா 10 நாள் கோர்ட்டுக்கு போனா 20,000 சம்பாதிச்சிடுவார் சார். குறைஞ்சது 1,00,000 இருந்தா ஒரு மாதிரியா ட்ரை பண்ணலாம். All right, ட்ரை பண்ணுங்க. கண்ணம்மா, என் கண்ணு கண்ணம்மா. என்ன கண்ணம்மா இங்க வந்து நிக்கிற? கண்ணு தெரியல, நிக்கல, நடக்கிறேன். நீ நடந்தாலும் என் கண்ணுக்குள்ள நிக்கிற கண்ணம்மா. கண்ணம்மா, யாருக்கு சாப்பாடு? உனக்கு இல்லப்பா. எனக்கு எதுக்கு சாப்பாடு? வேண்டாம் கண்ணம்மா, உன்னை இங்க தனிமையில சந்திச்சனே அதுவே எனக்கு போறோம். இந்த இன்ப நினைப்புல இன்னும் 6 மாசத்துக்கு இறை எடுக்க மாட்டேன் கண்ணம்மா. நம்ம கல்யாணத்துக்காக 2,000 ரூபாய். அப்போ நான் உன்னை சொல்றேன், கேக்குறியா? சொல்லு, உடனே செய்யறேன். இப்பவே கடைக்கு போய் அந்த 2,000 ரூபாய்க்கு ஒரு நல்ல புத்தியா விலைக்கு வாங்கி இந்த மண்டைய உடைச்சு அதுல வச்சுக்கிட்டு வா. கண்ணம்மா, நீயே செஞ்சுப்படாத. நீ மரியாதை போறியா இல்லையா? இல்லன்னா உன் பல்லு காணாம போயிடும். போனா போட்டும் போட்டா. வந்து வந்தா சாமியா? அரே மாடசாமி. யாரு? ஐயா, உனக்கு தெரியாதா?
நம்ம காதல் புறாப்பா. அப்போ இவரு வல்லூர் போல இருக்குது. வல்லூர்? ஆமா, ரெண்டு கானகத்துல உரையாடுது. ஐயோ ஐயோ ஐயோ, ஆமா, எப்ப கல்யாணம்? அதான் பா தள்ளிக்கிட்டே போகுது. மாரசாமி, நீதான்பா எப்படியாவது உபகாரம் செய்ய. இப்ப நான் என்ன செய்யணும்? மேளம் கொட்டணும், தாலி கட்டணும். அம்புடுதே, உனக்கு என்ன வேலை? எதிர்கால ஏட்டப்பா, இப்ப போலீஸ். ஒரு பொண்ணு இப்படி தனியா வந்தா காவல் காக்க வேண்டிய நீ காதகனா மாறலாமா? தப்புப்பா தப்புப்பா, மாரசாமி மன்னிச்சுக்க. போயிடு, கல்யாணம் அது நடக்கும் பா. போ அப்படின்னு அந்த கண்ணம்மா வாயால சொல்லட்டும். நீ சும்மா சொல்லு கண்ணம்மா, சொல்லு, நம்ம கல்யாணம் நடக்கும். சொல்லு, நம்ம கல்யாணம் நடக்கும். அம்புடுவேன், அடியனுக்கு வேண்டியது அம்புடுவேன். கண்ணம்மா,